சித்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல். நம்ம வந்து நிறைய கோவிலை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு புதுமையான கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக முருகன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எக்கச்சக்க இடங்களில் இருக்குது. முருகன் கோவில், முருகன் கோவில் இல்லாத இடமே இல்லை. இந்த முருகன் கோவில் கொஞ்சம் வித்தியாசமான முருகன் கோவில். நமக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்படுற தடைகளை அத்தனையும் தகர்க்கும் ஒரு முத்துக்குமர சுவாமி கோவில் அப்படின்னும் வந்து சொல்லலாம். நம் வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கோ இந்த முருகன் கோவிலில் போய் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக அத்தனை தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் மேன்மேலும் நமக்கு வந்து செல்வமும் சிறப்பும் வந்து ஏற்படக்கூடிய வழிவகுக்கக்கூடிய ஒரு கோவில் இது. எங்கே இருக்குது இந்த கோவிலுக்கு, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கோவிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடைகளை தகர்க்கிற கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. தடைகளை தவிர்க்கும் முத்து வேலாயுத சுவாமி கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கிற மூலவரோட பெயர் ஸ்ரீ முத்து வேலாயுத சுவாமி. இவரை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் உள்ள தடைகள் அத்தனையும் நீங்கும் அப்படிங்கிறதுல வந்து பக்தர்கள் வந்து இன்றைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வட்டம், கும்பகோணம் காரைக்கால் சாலையில் திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் 4 கிலோமீட்டர் தொலைவில் தண்டத்தோட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கிற கோவில். இந்த கிராமத்தில் புகழ்பெற்ற நடனபுரீஸ்வரர் திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்தில் நடனபுரீஸ்வரரும் சிவகாம சுந்தரியும் இருக்காங்க. அதே ஊரில் அமைஞ்சிருக்கிற மற்றொரு சிறப்புமிக்க ஆலயம் இது, ஸ்ரீ முத்து வேலாயுத சுவாமி. ஸ்ரீ முத்து வேலாயுத சுவாமியை வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அத்தனையும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் ஐயனார் சுவாமியும் முத்து வேலாயுத சுவாமியும் இரண்டு பேரும் சேர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. பொதுவாக ஊருக்கு வெளியே எல்லை தெய்வமாக தான் ஐயனார் கோவில் வந்து அமைஞ்சிருக்கும். ஆனால் தண்டந்தோட்டத்தில் மட்டும் ஊருக்கு நடுவேயே அமைஞ்சிருக்கு. 100 வருடங்களுக்கு முன்பு வேதம் படித்த அந்தணர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதியாக இந்த பகுதியை வந்து சொல்கிறாங்க. அந்நிய படையெடுப்புகளால் அவர்கள் கேரளாவாக்கு இடம்பெயர்ந்து விட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாது மட்டும் எங்கும் செல்லாமல் அங்கே தங்கியிருந்தாராம். தெய்வீக அருள் நிறைந்தவர் அவர் அப்படிங்கிறதுனால அப்போது அவரோடது கனவுல எழுந்தருளிய முருகப்பெருமான் ஐயனார் கோவில் இருந்த இடத்துல முத்து வேலாயுத சுவாமியாக என்னை வழிபடவும் சொல்லிட்டு போனாராம். அந்த சன்னியாசி ஊர் மக்கள்கிட்ட கனவை வந்து கூறியிருக்காரு. அப்போதிலிருந்து முத்து வேலாயுத சுவாமியை மக்கள் வந்து வழிபட தொடங்கினாங்க. ஜாதி மதம் கடந்து தண்டத்தோட்டத்தில் முத்து வேலாயுத சுவாமி வழிபட்டு இருக்காங்க மக்கள் அனைவருமே. மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த தெய்வத்தை வந்து சொல்கிறாங்க. கருவறையில் முருகப்பெருமான் முத்து வேலாயுத சுவாமியாக அருள் பாலிக்கிறாரு. அர்த்த மண்டபத்தில் ஐயனார் வந்து அருள் பாலிக்கிறாரு. ஒரே ஆலயத்தில் முருகனும் ஐயனாரும் இங்கே அருள் பாலிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறாங்க. இது வேற எங்குமே காண கிடைக்காத இடமா வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணம் கோவில்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட வாழ்க்கையில் நம்ம கும்பகோணம் சுற்றி வந்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தை பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற பதிவும் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வேளை கும்பகோணத்தில் இந்த கோயிலும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான கோவில். முருகனையும் ஐயனாரையும் நம்ம ஒரே இடத்துல போய் தரிசித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் உள்ள தடைகள் அத்தனையும் விலகும். இந்த கோவில் ரொம்ப அற்புதமான கோவில். ஒரு முறையாவது முத்து வேலாயுத சுவாமி வழிபட்டீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னும் மேல்மேலே அத்தனை தடைகளும் நீங்கி வெற்றி பெறத்துக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.